अंबे शिवम मनमे गुरु एनुणर्तिय गुरुवे पोत्री அது கடவுளுக்கு வேண்டுதல்கள் செய்றாங்க சாமி அதேதான் இப்போ கேட்ட கேள்வி தான் அழகு குத்திக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க இப்படி தன்னை தானே வர்த்திக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க பிசிக்கலா அதாவது உடம்பு ரீதியா இப்படி உடம்பு ரீதியா கஷ்டப்படுறதனால கடவுளை பார்க்க முடியுமா இல்ல மன ரீதியா கஷ்டப்படணும் ஒண்ணே பார்க்க முடியாதுப்பா இது ஒரு மதத்துல இல்ல எல்லா மதத்திலும் இருக்குது இப்போ போன மாசம் வந்த பள்ளன் வண்டி என்ன போச்சிருங்க இயேசு வந்து எழுப்பாருன்னு பத்துக்கு நான் பாத்தியா போய்ட்டான் येसु वन्दे एड़ पोर है, पोन वर दां, इदे मूड़त तनो, मर्टु तनो, अदे मारे मुस्लिम ले, अंदे इंद पंडी के वरों, अंदे पंदत लाच्ची पांग, वड़मल्ला रत्तम आएड़ों, अदे मारे इंद कल्ले वेल कुत्ति करां, कावड़ी एड़ करां, वड़मल्ला वेल कुत्ति ने तेर वल्ची मोरां, इदे ला वंदे योंग वर वेरी, आना इदे कं देवत कं संबंध कड़िया दु, देवमन्नत पुनीत पांदु தெய்வம்ன்றது அமைதியானது நீ அமைதியா போய் அதை வழிபட்டால் மட்டும்தான் வழிபட முடியுமே தவிர ஆரவாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இதை தான் ரொம்ப அழகாக அழகனி சுத்தர் சொன்னார் கடவுளை எப்படிடா கும்பிடணும் கூட்டமாக கூடி ஒவ்வொன்று கத்தி கும்பிடலாமன்னா அதுக்கு இல்லை கடவுள் வழிபாடு கிடையாதுடா அது உன்னுடைய ஆரவாரம்டா கடவுள் வழிபாடுன்றது அமைதியாக இருக்கணும் தனித்து இருக்கணும் நீ மூச்சு அடக்கி இருக்கணும்னாரு அதனால் சொன்னார் முத்து முகமணியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் மிதபரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கடியில் யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருங்க அந்த மாதிரி பண்ணணுண்டா தெய்வ வழிபாடுன்னார் இல்லையா பாம்பாட்டி சொல்கிறார் உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் பொறுமும் மறிய வேண்டும் மெல்லக்கணலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னார் அப்போ கடவுள் வழிபாடுன்றது அமைதியில் இருக்குது ஆரவாரம்ன்றது கூட்டு சேர்ந்துக்கின்னு ஆரவாரம் பண்ணிவிட்டு இவன் அவன் வெட்டி அவனை இவன் வெட்டி கட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கடவுள் வழிபாடு பண்ணுவான் இல்லையா அது கடவுள் வழிபாடு இல்லைப்பா அது ஒரு சும்மா மன சந்தோஷத்தை பண்ணுறது நல்லா தண்ணி அடிக்கிறது ஓ ஆன் கத்துறது இருக்கிற ஆடு மாடெல்லாம் இவன் வாய் ருச்சிக்கு வெட்டுறது கடவுள் கேட்டது கடவுள் சொல்லுது உன் உடலில் ஒரு பீடி நெருப்பு பட்டா நீ எப்படி துடிக்கிறடா அது மாதிரி தானடா இன்னொரு உயிர் குடிக்கும் அது ஏண்டா யோசிக்க மாட்டேன் மனிதன் மனிதன் சொல்கிறிய நீ மிருகமாடான்னு கேட்குறான் கடவுள் ஆனால் இவன் மிருகு மாதிரி வாழ்ந்துக்குன்னா அப்புறம் நான் மனிதன் சொல்லிக்கிறது என்ன புரிஞ்சு சிந்திச்சு பார்க்கணும் நம்மளே யாருமே சொல்ல வேண்டாயா நம்மளே சிந்திச்சு பாரு உன் புள்ள கழுத்து அறுப்பியா கறி ஓணனு உன் புள்ள கையை வெட்டிப்பியா கறி ஓணனு ஏன் உன் உறவு உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேன் ஆனால் இன்னொரு ஜீவனை வெட்டி 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 துடிக்க துடிக்க வெட்டி போறிய நீ மனிதனா மிருகுமா சொல்லு அதனால அதெல்லாம் தெய்வ வழிபாடு கிடையாது இவங்க ஏற்படுத்திக்கிறது ஆமா ஐயா இந்த பால் கடல் கடந்த விஷம் குடிச்சார் சிவன் அதை தடுத்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க இறைவனின் கழுத்தை பிடிக்க முடியுமா உண்மையில் இதன் தத்துவம் என்ன ஆமா பிடிக்க முடியும் யார் பிடிக்க முடியும் நீ நானும் போய் பிடிக்க முடியாது இறைவி புட்சான் நீ நானும் போய் இறைவனுடைய கழுத்தை பிடிக்க முடியாதுப்பா இப்போ உன் கழுத்தை பிடிக்குன்னா இங்கே யாருக்கு உரிமை இருக்குது ஆனால் உன் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சிடுவா யாரும் தடுக்க முடியாது அது மாதிரி இறைவனுடைய கழுத்தை பிடிச்சா இறைவி புட்சா சக்தி புட்சா அவளால் பிடிக்க முடியும் நம்மளால் பிடிக்க முடியுமா ஆ சக்தி பிடிச்சா நானும் போய் பிடிக்கணும் பிடிச்சோம்னா எரிஞ்சு போடுவோம் ஏன்னா அதனுடைய வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் சக்தி கிடையாது சிவத்தனுடைய வெப்பத்தை தாங்க இந்த உலகத்தில் எதுக்குமே சக்தி கிடையாது அதனால தான் எல்லாத்தையும் அது கடந்து நிற்குது அப்போது அந்த வெப்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது சக்தியினுடைய வெப்பம் தான் சராசரி மனிதனுக்கு கொஞ்சம் டிகிரி 100 வெயில் வந்துச்சுனாவே தாங்க மாட்டான் 4 நாளைக்கு எதுக்க மாட்டான் சிவத்தனுடைய வெப்பத்தை தாங்குவானா சும்மா சொல்லிக்கிறது பாது அப்போ தத்துவம் என்ன விஷத்தை அப்படி என்ன விஷம் குடிச்சாருன்னு எதை சொல்றாங்க விஷம் குடிச்சாருன்னு அமிர்தம் கடையும் போது வந்துச்சு அமிர்தம் எதுல கடைஞ்சாங்க பாத்தியா கடல்ல பால் கடல்ல கடைஞ்சாங்க பால் கடல் எங்க இருக்குது அப்படி ஒரு கடல் இருக்குதா எதுல கடைஞ்சாங்க மத்து ஆமா அந்த கயிறு என்னது மலை பாம்பு கயிறு அப்ப அதெல்லாம் போட்டு கட்டி நிப்பாங்க அங்க இதெல்லாம் உடலியே இருக்குது
பாம்புன்றது உன் மூச்சு, மலைன்றது உன் தலை, பார்க்கடலைன்றது உன் வயிறு, இங்கே கடைஞ்சின்னா அமுதம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணாங்கப்பா. முதல்ல வெளிச்சம் வரும், அப்புறம் அமுது வரும். சரிங்க. ஸோ விசுவாசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும். சாதாரண உலகத்து வாழ்க்கையிலேயே விசுவாசமாக இருக்கணும்னா அப்போ நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற இறைவனுக்கு விசுவாசமாக எப்படி? அது தேவை இல்லையா? ஏன்னா இவனால் தானே தொல்லை வரும், அதனால இவங்கிட்ட விசுவாசமாக இரு. கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது, அதனால் அதுக்கிட்ட விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட விசுவாசமாக இருன்றான். பொண்டாட்டி என்ன சொல்கிறா? என்கிட்ட விசுவாசமாக இருக்கு, உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட விசுவாசமாக இருக்காரு. என்கிட்ட விசுவாசமாக இல்லைனா உனக்கு சோறே கிடையாது. புருஷன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட விசுவாசமாக இருக்கும், அப்போ தான் உனக்கு புடவை ஜாக்கெட்டு தங்கம் நகைலாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றான். அப்போது இந்த மாதிரி விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்படுத்திங்கிறாங்க. ஆனால் இவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதையே இவனுக்கு தெரியல, மறந்து போயிட்டான். இவன் உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டியது இறைவனுக்கு. ஏன்னா உன் பொண்டாட்டி ஒன்று படைக்கல இந்த உலகத்தில், உன் அம்மா படைக்கலை, உன் அப்பன் படைக்கலை இல்லையா? ஆனால் படைச்சவன் அவன், அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இவன் எதுவும் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினையணும். ஏன்னா நீ அதனால் தாண்டா இந்த உலகத்தில் வாழ்ந்த. உப்புன்னா என்ன உப்பு? என்ன உப்பு? சோத்து போட்டுக்கிற மந்த உப்பா? உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்தை யார் விட்டான் உனக்கு? உன் தாயும் உன் தகப்பனும். நீ சாவர வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டானா? ஆனால் இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிரம், பிள்ளைங்க மேலே பற்றாயிரம் இல்லையா? ஆனால் அப்போ உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினையணும், அது நன்றி மறக்காத தன்மடான். இப்போ என்ன சொல்கிறான்? உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை அடின்றான். ஏண்டான்னா அவன் இருந்தான்னு சொல்லி காட்டுவான், அவனை கொண்டு போடுறான்றான். உலகம் மாறி போச்சுப்பா, நல்லதுக்கு காலம் இல்லை, தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இது மனிதர்களே தான் தீமையை, கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் யாரென்னா எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம். வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இந்த பக்தி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஒரு பண்டிகை நாள் ஏதாவது வந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஆரவாரமாக பூஜை பண்ணுறாங்க, அப்புறம் அடுத்த நாள்லேருந்து விட்டுறாங்க, அவங்களுக்கு தோன்றப்போ விளக்கு ஏற்றுறாங்க இல்லை பூஜை பண்ணுறாங்க. ஸோ இது இதான வரமுறை என்ன? இந்த நேரத்துலலாம் சாமி கும்பிடணும் இல்லை அவங்க நினைக்கிறப்ப கும்பிட்றாங்க, நினைக்காதப்போ விட்டுறாங்க, இது எப்படிங்க இவங்க சரியாக? இது மத வழிபாடு இருக்குது, இந்து மத வழிபாடு, ஆமாம், முஸ்லீம் மத வழிபாடு, கிறிஸ்துவ மத வழிபாடு, இதெல்லாம் வழிபாடு, மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. சரி, இது எல்லாமே மத வழி, மத வழிபாடு, கடவுள் வழிபாடு கிடையாது. முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா, வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரி மசூதிக்கு போயாகணும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி சர்ச்சுக்கு போயாகணும் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவன். ஆனால் இந்துக்களுக்கு என்னைக்கு கோயிலுக்கு போகணும் நீங்கள்? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சாமி வச்சுருக்கோம். ஆனால் என்னைக்கு போவீங்க கோயிலுக்கு? இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுமென்னு என்னைக்கு போவீங்க? போகணும். அப்புறம் உங்களுக்கே என்னைக்கு போன கோயிலுக்குன்னு தெரியல, எப்போ சாமி கும்பிட தெரியல, உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு எதுன்னு தெரியும் சொல்லு. நீங்களாவது ஏதாவது ஒரு நாள், இந்த நாள் கடவுள் வழிபாடு, இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிங்க பண்ணுவாங்க. நீங்களே ஊரெல்லாம் சுற்றிங்கிறது பொண்டாட்டி சாமி கும்பிட்டு சோறு போட்டால் அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க, அப்புறம் அவங்க எப்படி? அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது தான் சாமி கும்பிடுவாங்க. ஒரு கட்டாயம் கிடையாது, தெய்வம்ன்றது கட்டாயம். காலையில் எழுந்தினா நீ எதை கும்பிட்றியோ கும்பிட்லையோ தெய்வத்தை வழிபடணும், குளிச்சுட்டு வந்து. அதுதான் அவன்தான் சரியான உண்மையான பக்தன். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்றதுக்கே தகுதி இல்லாத அவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அந்த பக்கம் போகிறான்னு அர்த்தம். அதனால் தெய்வ வழிபாடுன்றது ஒரு மனிதனாக பிறந்தவன் கடவுளில் பாதின்னுக்கிறேன் நான். மனிதன் வந்து சாதாரண பிறவிகள், மற்ற பிறவிகள் மாதிரி கிடையாது. மனிதன் வந்து ஒரு அற்புதமான பிறவி. மனிதன் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும், மனிதன் ஒருத்தன் தான் நிமிந்து நடப்பான். ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் மனிதனுடைய சாயல் இருக்கும், மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். அதனால் இவன் எதுக்குமே தலை வணங்கத்தில் எதுக்குமே வணங்கி குனிஞ்சி நடக்கிறது இல்லை.
அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற இந்த உடலை இறைவனுக்காக அந்த நினைவு உண்டாக்கி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிடக்கூடாத. ஆனால் செய்யறது இல்லையே. கேட்டா நான் இந்துங்க, நான் இந்த பரம்பரையில் வந்தவருங்க. அந்த உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு, தியாகு, சிவகுமாரன், நித்திய ஜோதி, ஜீவானந்தம், இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்கள் டொனேஷன் அமிச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது நீங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இது யாரும் கட்டாயம் கிடையாது. முடியாதவங்க அதுக்காக சிரமப்பட வேணாம். முடிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.